Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அன்பிற்கினிய சகோதரர்களே, கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஏகத்துவ பாதையில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தனது தாவாக்கள் மூலம், வீடியோக்கள் மூலம், பயான்கள் மூலம், ஆய்வுகள் மூலம், கட்டுரைகள் மூலம், மொழிபெயர்ப்புகள் மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஆலிம் பெருமக்கள் மத்தியில் சிறந்த ஒரு பணியை செய்த சகோதரர் பிஜிஐ அவர்களை பற்றி உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். சமீப காலமாக அவர் பேசும்போது அதிகமாக இருமல் வருவதை நாம் கவனிக்கிறோம். இதற்காக பல மருத்துவங்கள் செய்தும் கூட முழுமையாக குணமடையாத சூழல் நாம் கவனிக்க முடிகிறது. கடந்த வாரம், கடந்த ஞாயிறு நேரலில் கூட அதிகமாக இருமிக்கொண்டே பேசினார். மருத்துவரின் ஆலோசனைப்படி பேசுவதை சிறிது காலம் நிறுத்தி வைத்தால் நல்லது, பேசுவதற்கு ஓய்வு கொடுத்தால் நல்லது என்று மருத்துவர்கள் சொல்லியும் நாமும் பல முறை எடுத்து சொல்லியும் அவர் கேட்கவில்லை. அவர் பேசிக்கிட்டே தான் இருப்பார். அவர் மக்களுக்கு தாவா செய்வதில், மக்களுக்கு செய்திகள் போய் சேருவதில் அதிகம் ஆர்வம் காட்டுவதால் தனது உடலை வருத்தி கொள்கிறாரோ, தனக்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொள்கிறாரோ என்ற ஒரு கவலை ஏற்படுகிறது. அதன் அடிப்படையில் சிறிது காலம் நீங்கள் பேசுவதை நிறுத்தி வையுங்கள் என்று அறிவுரை சொன்னோம். அவர் கேட்கவில்லை. இருந்தாலும் மருத்துவருடைய ஆலோசனைப்படியும் நமது வேண்டுதலின்படியும் சிறிது காலத்திற்கு இந்த ஆலி வகுப்பை மட்டுமாவது நிறுத்தி வையுங்கள் என்று கோரிக்கை வைத்ததின் அடிப்படையில் இந்த ஆலி வகுப்பை நிறுத்தி வைக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். 129 பாகங்கள் நடந்து முடிந்துவிட்ட நிலையில் அடுத்த தொடரை, இதன் தொடர்ச்சியான 130வது பாகத்தை சிறிது காலத்திற்கு மறு அறிவிப்பு வரும் வரை, அவருக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் வரை நாம் நிறுத்தி வைக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். ரமலான் நெருங்குகிறது. தொடர் உரை ஆற்ற வேண்டும். அதற்காக அவர் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான ஓய்வை நாம் தான் இப்பொழுதே கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தத்தின் அடிப்படையில் நாம் நிர்பந்தித்த, அவரை விட்டு அவர் பேசிக்கிட்டே தான் இருப்பார். நாம் நிர்பந்தித்த அடிப்படையில், மருத்துவர்கள் ஆலோசனை சொன்ன அடிப்படையில் இந்த ஆலி வகுப்பு மட்டும் நிறுத்தப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் அவருடைய ஆரோக்கியத்திற்காக துவா செய்யுங்கள். இந்த ஆலிம் வகுப்பிற்காக தினமும் பேச வேண்டியிருப்பதால், மற்ற நீங்கள் ஜும்மா உரையாகட்டும் அல்லது ஞாயிறு நேரலையாகட்டும், அது வாரத்தில் ஒரு முறை பேச வேண்டிய ஒரு செய்தி. குறைந்தபட்சம் அதை மட்டுமாவது செய்துவிட்டு தினமும் பேச வேண்டிய இந்த ஆலிம் வகுப்பை தற்காலிகமாக நிறுத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். துவா செய்யுங்கள் சகோதர சகோதரிகளே, அவருடைய ஆரோக்கியத்திற்காக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூடிய விரைவில் அவர் குணமடைந்து இந்த ஆலிம் வகுப்பை தொடர வேண்டும். அதைவிட தினமும் பேச வேண்டிய மிகப்பெரிய தொடர் உரை ரமலானில் இருக்கிறது. மிகச்சிறந்த தலைப்பில் பேச இருக்கிறார். மிகச்சிறந்த ஆய்வுகளை நமக்கு தர இருக்கிறார். ஏகத்துவத்தை சரியான பாதையில் விளங்கி கொள்ளும் மக்களுக்காக ஒரு தொடர் உரை தயாராகி கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து நாம் மேலும் மேலும் இந்த மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு அவர் மூலம் சரியான ஒரு பாதையை காட்டித்தர துவா செய்யுங்கள் என்று சொல்லி நான் சொல்ல வந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.